ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதை நிரம்பியதால் போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டு வாகனங்கள் திரும்பி செல்கின்றன. விவரங்களை செய்தியாளர் சாந்தகுமாரிடம் கேட்கலாம். சாந்தகுமார், சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் 3 கிலோமீட்டர் சுற்றி வாகனங்கள் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதற்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா? அருணா, தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இந்த தாம்பரம் GST சாலை மேற்கு தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரம் செல்வதற்காக இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சுரங்கப்பாதையில் இந்த கனமழையின் காரணமாக மழைநீர் தேங்கி முழுவதுமாக நிரம்பி இருக்கிறது. உடனடியாக தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் 3 மின் மோட்டார்களை வைத்து இந்த நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணியை வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த தண்ணீர் முழுமையாக அகற்றப்படும் என தாம்பரம் மாநகராட்சி தரப்பில் ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதற்கான பணிகளிலும் அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த மேற்கு தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரம் செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து திரும்பி செல்லக்கூடிய நிலைதான் நீடித்து வருகிறது. போக்குவரத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகே இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படும். இதனால் இந்த மேற்கு தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரத்தை செல்லக்கூடிய மக்கள் தாம்பரம் பாலத்தில் ஏறி கிழக்கு தாம்பரத்தை அடைந்து அதன் பிறகு அவர்கள் வந்து யூ-டர்ன் செய்து செல்லக்கூடிய நிலை இருப்பதால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த மழைநீர் அகற்றப்பட்டு இயல்பான போக்குவரத்து வந்து துவங்கப்படும் என மாநகராட்சி தரப்பிலும் போக்குவரத்து போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த சுரங்கப்பாதையில் மழைநீர் தேக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. மாநகராட்சி தரப்பிலும் மின் மோட்டார் வைத்து தண்ணீரை இறைக்கக்கூடிய பணியை தான் மேற்கொண்டு வருகின்றனர். நிரந்தரமாக தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. சாந்தகுமார். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.